எண்ணங்கள் தான் மெயின், எல்லாத்தையும் மாத்திக்கணும். அதாவது உலகத்தில் யாருக்குமே கிடைக்க முடியும் ரொம்ப அரிய வாய்ப்பு. எல்லாருக்குமே இருக்கு, ஆனா பாக்குறது இப்போ நம்ம கல்வி 40 வருஷம் என்ன சனி அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எவ்வளோ சனி காலம் இறைவன் நாடு குறையும் முகம் கல்வி 40 வருஷம் அப்போ இறைவன் நாள் எவ்வளோ பார்த்துருந்தோம் என்னுடைய அறிவு நான் படிக்காத முடியும் என்னுடைய தண்ணி பெரிய குடை கொடுத்தா ஒரு மைக்கு குடிக்கும் நான் குளிச்சு நல்லா அது பால் வாங்கி சாப்பிடுறேன். அதுக்கு என்ன செய்யணும் அழிப்பு ஒன்று வாழைப்பழம் கொள்றாங்க அதான் பண்றாங்க வேற எதுவும் அழிப்பு ஒன்று வாழைப்பழம் ஊசி போன சாப்பிடும் ஏன் நீ சாப்பிடு சாப்பிட மாட்டேன் அது மட்டும் தயிர் பால் வெண்ணெய் நெய் அல்வா நச்சு நச்சு சாப்பிடுவோம். அதுக்கு போட மாட்டேன் அதுதான் நம்ம ஐயா தன்னை போல் கவனி நீ எப்படி சாப்பிடணும் உன்ன மாதிரியே பார்த்துக்க ஏய் பெஸ்ட் குழந்தை பால் கொடு அது மட்டும் சொல்லியா அது அது குழந்தைக்கு பால் கொடுக்காத உன் கொடுங்க நான் கேட்குற கேள்வி கரெக்டு தான். அந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் அடிச்சு பேசிட்டாங்க உங்கள் வாக்கு சுத்தம் சிறப்பாக பண்ணிடுவோம். மலேசியா போய் பேசுனேன் நீங்கள் உங்களுக்கு வீடியோ அனுப்பலன்னு நினைக்கிறேன் நான் நான் உங்களுக்கு அப்புறம் அனுப்பிச்சிருக்கிறேன். அதில் முழுசாக இனிமேல் ஒளி தான் வழிபடணும்னு சொல்லியிருக்கேன். ஃபோட்டோ வச்சுக்கோங்க ஆனால் வழிபடுறது ஒளியை தான் வழிபடணும் சொல்லியிருக்கேன். அதுதான் முக்கியத்துவமாக இப்போ எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கேன். காலையில் சூரியன் பார்க்குறேன் சூரியன் ஒன்று தானே ஆமாம் என் கண்ணு கேட்டு இந்த பக்கம் பிரைட்டு இந்த பக்கம் டல்லி எவ்வளோ பெரிய அற்புதம் இறைவனோட படி இதெல்லாம் அனுபவத்தில் வரணும் வரணும் பார்க்கணும் பார்த்து சொல்லணும். அந்த மாதிரி அற்புதத்தினால இன்னைக்கு நம்ம என்ன வேணும்னா இந்த ஒரு வாரத்தில் என்ன அவ்வளோ சீக்கிரம் வச்சு சொல்லிடுறேன் கொண்டு வர இந்த வாரத்துக்கு அப்படிப்பட்ட பவர் இருக்கு. இந்த வாரத்தில் இந்த இடத்துல வரணும் எனக்கு இப்படிலாம் கிடைக்கணும் நான் கேட்டது ஒன்று அவர் கேட்டு கொடுத்தது மூணு. உங்களுக்கு இன்னும் கம்மியாக கொடுப்பாங்க ஜாஸ்தி தான் கொடுப்பாங்க. அவ்வளோ அர்ப்பணிப்பு பண்ணியிருக்கீங்க சும்மா எவ்வளோ இழப்புகள் எவ்வளோ தூரம் அர்ப்பணிப்பு அதனால நாளையிலேருந்து அது அதை அப்பா அதை சொல்கிறேன் உன் மூளைக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு அப்பாளுக்கு தெரியுது மாறுறது மாற்றங்கள் தெரியுது. எப்பேற்பட்டவனோ இந்த இது சொன்ன உடனே ஐயா நீங்கள் சொன்னது அற்புதம்னு உங்ககிட்ட வந்து கால உங்களுக்கு அவ்வளோ ரகசியம் இருக்கு. அதனால்தான் ஐயா அந்த ஜோதியை பார்த்தா என்னுடைய ஐயாவுடைய பொறுப்பில் அகஜோதி இருக்க புற ஜோதி இருக்கு. முதல்ல வெளியே பார்த்தாதான் உள்ள தெரியும் அது பாமர மக்களுக்கு நம்மளுக்கு உள்ள வந்தது. நான் இங்க வந்து உட்கார்ந்தேன் கடையில் போய் உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து அப்படின்னா அப்படியே பிரகாசம் தெரியும் தெரியுது அப்படியே என் முதலாளி பெரிய முதலாளி கோபத்தோடு வருவார் அந்த கோப கலர் பார்க்கணும் இறை தரிசனம் அதெல்லாம் நான் ரெண்டாவது நம்ம படிப்பு இல்லை அறுப்பா போடலை உள்ள போல புக்கில் படிக்கல அவ்வளோதான் நீங்கள் ஃபுல்லாக அனுபவம் படிப்புக்கு அனுபவத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ இந்த மலை வரத்துக்கு என்ன சாப்பிட்டா மலை வரணும் அப்படி ஒரு ஆராய்ச்சி இது சாப்பிட்டா மலை இது சாப்பிட்டா மலை இது சாப்பிட்டா வரும் இப்படி சிந்தனை போயிடுச்சு பண்ணி 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 என்னுடைய அறிவு என்னை பற்றியே செஞ்சு இன்னைக்கு ஐயாவுக்கு வேலைக்காரனா பெரிய வேலைக்காரனா வந்திருக்கீங்க அதான் உண்மை. நீ எல்லாம் ஒரு பெரிய சான்று தான் மக்களுக்கு இப்படி வாழ்ந்து காட்ட முடியும் ஜெயிச்சிருக்காரு ஒருத்தர். அதனால திருப்பூருக்கு அப்புறம் திருப்பூரில் சந்தித்ததுக்கு அப்புறம் வடலூரில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய முதலாளிகிட்ட வந்து சந்திக்கிறேன் அதை
ஐயாவோட அந்த அனுகிரகத்தோடு இன்னைக்கு ஒன்றே ஒன்றே யார் பண்ணாலும் உன்னால் முடியும் போது மாதத்துக்கு ஒரு வாட்டி தூசத்துக்கு காலில் செருப்பு இல்லாத நடக்கு இந்த மண்ணை மிதிச்சா உடம்பெல்லாம் பண்ணும். ஏன்னா முதலாளி மிதித்த மண் அதனால சொல்லுங்க. வடலூருக்கு போய் இந்த செருப்பு இல்லாமல் ஆமாம் நடக்கு நடக்குது 11 பூசம் போச்சு 5 பௌர்ணமி கருமொழியில் படுக்க சொல்லுவோம். 5 பூசம் கருமொழியில் படுக்க சொல்லுவோம். ஆமாம் சரி. 11 பூசம் ஜோதி தரிசனம் பண்ணி நடந்து வர சொல்லுவோம். அவங்களுடைய குடும்பம் எப்பேற்பட்ட நோய் எப்பேற்பட்ட கஷ்டம்னாலும் இன்னைக்கு மகா மந்திரத்தை சொல்லுவோம். ரைட் ஓகே சிறப்பு பண்ணிடுவோம். வேற ஒன்றும் ஏன்னா நம்ம முதலாளி நடத்த பார்த்துப்பார் அவர் பார்த்துப்பார். என்னுடைய கிட்ட வரவங்கெல்லாம் இதை சொல்லி அனுப்பிச்சுதான் இன்னைக்கு நல்லா இருக்கும். அவங்கெல்லாம் நம்ம கிட்ட வந்தவங்க உண்மை இருக்குன்றதுனால இருக்காங்க. எந்த விராயமும் இல்லை. அதனால முன்னால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தோம். மகா மந்திரம் 5 நைட்டு 5 பூசம் இங்கே படுக்கணும். பாட்டு எழுதின இடத்துல அந்த பவர் கட்சியா அவருக்கு நோய் குணமா நோய் குணமாயிட்டு அவங்க உங்ககிட்ட வந்த உடனே சாமி மகாமகன் சொன்ன நல்லா இருக்குது சொல்லுவாங்க. அப்பா இல்லை ஒன்றாவது நம்ம ரெண்டு பேர் தனியாக பேசுவோம். அதுக்கு நான் சொல்கிறேன். சரி அதை கண்டு நீ எப்போ கூப்பிட்டீங்கனாலும் வரேன் நான் அவ்வளோதான். எனக்கு பிறகு நீ வரணும் கடமை விடாமல் செய்கிறீங்க இந்த நிலைய அட சரிங்க. அதுக்கு உங்ககிட்ட கொடுத்தேன். சரி அந்த போட சரிங்க. நீங்கள் கொடுக்குறீங்கல்ல நிச்சயமாக பாதுகாப்பேன். நிச்சயமாக அதை நல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். எல்லாரையும் இந்த நிலைமை கொண்டு வரக்குண்டாலும் முழு உத்வேகத்தோடு போராடுவீங்க நிச்சயம். நான் எப்படி பட்டேனோ ஆனால் நான் பட்ட கஷ்டம் நீ படுக்கணும். கஷ்டம் படுவோமே அது ஒரு அனுபவம் தானே. நல்லவங்க நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. எவ்வளோ அரசியல் போராட்டம் தானே. நம்ம ஐயாவை மாதிரியே நீங்களும் நிறைய அவமானப்பட்டிருக்கீங்க. ரொம்ப பேர் கட்டவா போட்டோம் ஒண்டி தான் சரியா வசதி இல்லை டாப்பால் போடுறது கசிச்சு கால்ச்சர் இவ்வளவோ தாங்கி ஒரே காரணம் என் முதலாளிக்காக பாடுபடணும் ஒரு வைராகி வைராகியம் அதனாலதான் நிக்க முடிஞ்சிருக்கு. சும்மா எல்லாராலையும் முடியாது. நான் என்ன நினைக்கிறேன் நம்ம முதலாளி கஷ்டப்பட்டது கூட அவரை பொறுத்துட்டான் இருப்பான் அப்படியெல்லாம் பண்ணு. அதை விட நான் எவ்வளவு பரவாயில்ல அது தேட்டு ஒன்னே ஒண்ணு மந்திரம் அப்படி மனசை தேத்திக்கிறீங்க. திட்ட திட்ட திண்டுக்கல் வயக்கல்ல மாறிட்டீங்க. அதான் வயக்கல்ல ஜொலிக்க ஜொலிக்கிறீங்க. அதனால நான் பார்த்து 100%